Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இந்த மாதிரி உரல் குட்டி உரல் வாங்கி வீட்ல வச்சிட்டா ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் வீட்ல நம்ம வீட்ல நிறைஞ்சி இருக்கும். எதுக்கு இந்த லட்சுமி கடாட்சம் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா வீட்ல எல்லாம் வந்து உரல் அம்மி எல்லாம் வெச்சிருப்பாங்க. நாம எங்க வீட்ல கூட நாங்க வெச்சிருக்கோம். எங்க ஜெனரேஷன் வரைக்கும் தான் இந்த மாதிரி நாங்க பாத்தோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மிக்ஸி கிரைண்டர் தான் வெச்சிருக்காங்க. ஆனா இப்போ எங்களால கிரைண்டர்ல தான் அரைக்க முடியுது. ஏனா உரல் எல்லாம் அரைக்க முடியாது. அதனால நான் இந்த மாதிரி அம்மி மட்டும் நாங்க ரசத்துக்கு அரைக்கிறது இந்த சட்னி அரைக்கிறது அந்த மாதிரி வெச்சிருக்கோம். உரல் இருக்கு பக்கத்துல. அத வந்து நம்ம வந்து வெள்ளி கிழமையில துளசி செடிக்கு வைக்கும்போது நம்ம அந்த உரலுக்கும் அம்மிக்கும் மஞ்சள் குங்குமம் வெச்சி கற்பூர தீபாரத்தை காட்டுவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து வீட்ல வந்து உரல் அம்மிலாம் வச்சுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி உரல் குட்டி உரலை வாங்கி அது அம்மியும் வருது. இந்த மாதிரி உரலை வாங்கி நீங்க வந்து கிச்சன்ல கிச்சன் மேடையில ஒரு ஓரமா இந்த மாதிரி ஒரு ஓரமா வச்சிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ஆனா அதை வந்து லேசா நினைச்சிடாதீங்க. அது இந்த உரல் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும். அது இல்லாம வந்து நம்ம வீட்டுல வந்து எந்த கஷ்டமா இருந்தாலும் நமக்கு இந்த இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு அந்த கஷ்டமும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த மாதிரி குட்டி உரலை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. கிச்சனில் ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிறது, ஒரு மிளகு சீரகம் இடிக்கிறது, முட்டைக்கு மிளகு இடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சுத்தமாக ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டிங்கன்னா போதும். நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். இப்போ வீடியோக்காக தான் நான் இப்போ எடுத்து இதை கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து 150 ரூபாய் தான். அதனால் இது ஈஸியாக வாங்கி நம்ம வீட்டு கிச்சனில் வச்சுக்கோங்க. இது இது வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.